ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெய்யு வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாற்றிக்கிட்டு ஹோம் ஸ்டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபோட்டோஸ் இவங்க வந்து மோமோ கூடையும் பிக் பியர் கூடவும் எடுத்த ஃபோட்டோஸை வந்து அங்கே கவனிப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சேட் மியூசியமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே இருக்க நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மோமோ அண்ட் பிக் பியர் ஞாபகமாக அங்கே வந்து அவங்களோட விக் இருக்கும் இல்லையா, கலர் விக், அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபீலிங்ஸோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் சடனாக ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜின் வந்து ஹெய்யூக்காக ஒரு நெக்லஸ் பிரசன்ட் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, அதை கூட நம்ம ஹெய்யு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த நெக்லஸ் வந்து அந்த சேட் மியூசியம்ல இருக்கிறத கவனிப்பாங்க. அது கூடவே ஒரு லெட்டரும் இருக்கும். நம்ம ஜின் வந்து இதுக்கு முன்னாடியே அங்க வந்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப வந்தப்போ அந்த நெக்லஸை வந்து அது கூடவே ஒரு லெட்டர் எழுதி அதுல வச்சுட்டு போயிருந்திருப்பான். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு கிடைச்சது. பட் ஆனா என்னுடைய தாழ்வு மனப்பான்மை காரணமா நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். எப்பவுமே என்னோட மனசுல வந்து ஹெய்யுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. எப்பவுமே அவன் ரொம்ப பிரகாசமாக தான் என்னோட மனசுக்குள்ள இருப்பா. நீ எப்பவுமே உன்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். இப்போ இந்த லெட்டரை வந்து நம்ம ஹெய்யு எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, நம்ம லீ அங்கிள் இருக்காருலே, அவர் வந்து உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாரு. நம்ம ஹெய்யும் அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிருவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்கிள் லீயும் நம்ம ஹெய்யும் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிள் வந்து உன்னை பத்தி மூமு எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பா தெரியுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து ஒரு போன் கால் வரும். நம்ம அங்கிள் தான் போய் பேசுவார். அப்போ அந்த ஃபோனில் என்ன பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா, இன்னும் ஒரு மாதம் இருக்குது லீஸ் முடியறதுக்கு, நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு போங்க, நம்ம வந்து அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹெய்யுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இந்த ஹவுஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அங்கிள் என்ன சொல்வார்னா, ஆமாம்மா, பிக் பியர் இருக்கும்போதே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, பட் அவங்க எல்லாருமே வந்து சேட் மியூசியம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால அவன் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து லீஸே ஆல்ரெடி முடிய போகுது, நம்ம பிக் பியரும் இங்கே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ வந்து புது ஓனர் தேவைப்படுறாங்களா, அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. நம்ம ஹெய்யுக்கு அதை கேட்டோடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஹோட்டல் போனாலும் போகுது, பட் சேட் மியூசியம் இருக்கலாமே, அதை எதுக்கு எடுக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய மெமரி தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அங்குள் என்ன சொல்வார்னா, மூமு அண்ட் பியர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேட் மியூசியம்குள்ளேயே இருப்பாங்க. அங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு அதை பராமரிச்சுக்கிட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வர்ற எல்லா ஓனருமே அதை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. நம்ம ஹெய்யுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நம்மளோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வென்பேங்க் காட்டுறாங்க. அவங்க வந்து ட்ரிப்புக்கு வேற போயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை விவசாயம், கிராமம், பச்சை பசேர்னு சுற்றி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போயிருக்க ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு அறுவடைவில் வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த ஆரஞ்சை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வசிக்கிற அந்த கிராம மக்கள்களோட எல்லாம் பேசி பழகி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் ஸ்டேயில் காட்டுறாங்க. ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு பேர் வந்து புதுசாக இப்போ அந்த ஹோட்டலை பார்த்து இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹெய்யு வந்து உள்ளே நம்ம மணி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ராமக்குட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அது கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மூணு பேர் வேகமாக உள்ளே போய் என்ன கேட்பாங்கன்னா, ரொம்ப பரபரப்பாக எங்களுக்கு ஒரு ரூம் வேணும், ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹெய்யுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். இல்லை, நான் வந்து ஓனர் கிடையாது, நான் வந்து சும்மா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஹோம் ஸ்டே வந்து எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளீஸ் எங்களுக்கு எப்படியாவது ஒரு ரூம் கொடுக்கல, ஊசன் ஃபுல்லாக எல்லாமே புக் ஆயிடுச்சு, எங்கேயுமே எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணுங்க பேசுறத பார்த்தோன்னே நம்ம ஹெய்யுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம ஹோம் ஸ்டேக்கு எப்படி வந்தாங்களோ அது ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்க மூணு பேரையும் பார்க்கும்போது இவங்களோட ஞாபகமாகவே தான் இருக்கும். அதாவது அங்கே வந்திருக்க ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஹெய்யுவோட கேரக்டர், இன்னொரு பொண்ணு வந்து வென்பங்கோட கேரக்டர், பின்னாடி நிற்கிற அந்த பையன் வந்து ஜின்னோட கேரக்டர் மாதிரி அப்படியே இருப்பாங்க. அதனால நம்ம ஹெய்யுக்கு வந்து அவங்க மூணு பேரே ரொம்ப பிடிச்சி போயிரு. சரி, உங்களுக்கு ரூம் தர்றேன், பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், அதனால ரூம் எல்லாம் நீங்களாக தான் க்ளீன் பண்ணிக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களும் வந்து ஒன்றும் பிரச்சனை, நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வென்பங் காட்டுறாங்க. வென்பங் வந்து இப்போ அவங்க அம்மா அப்பா கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, நீ போன வாரம் அனுப்பிச்சு வச்ச ஆரஞ்சு பழம் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கி அனுப்பிச்சுவிட, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு நம்ம வென்பங் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, போன வாரமே சேல் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கும் வந்துட்டேன், இங்கே வந்து ஆப்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ், நான் வேணால் ஆப்பிள் வாங்கி அனுப்பிச்சுடட்டுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்தா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக அங்கே யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ வருவான். நம்ம வென்பங் லியோவை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் லியோ வந்து கடைக்குள்ள
ஸ்கூலில் உள்ளே வருவான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெண்பாங் கேட்பாங்க. அதுக்கு நம்ம லியோ என்ன சொல்லுவானா, ரெண்டு நாளாக நான் அனுப்பிச்ச மெசேஜுக்கு நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணல, உன்னோட சேஃப்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோன்னு சொல்லி தான் நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு வெண்பாங் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், நான் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு உனக்கே தெரியும், அதனால் என் ஜாப்பில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெசேஜில் என்னால் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லியோ என்ன சொல்லுவானா, சரி அதெல்லாம் விடு போகட்டும், இனிமேல் நீ எங்கே போனாலும் நானும் உன் கூடவே தான் வரப்போகிறேன், நீ ரொம்ப தூர தூரமாக போகிற, அங்கே எல்லாம் உன்னோட சேஃப்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால் இனிமேல் நானும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம வெண்பாங் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீ எதுக்காக என் கூட வரணும், நான் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம ரெண்டு பேர் வந்து இப்போ லவர்ஸ் கிடையாது, ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீ இப்போ எதுக்காக என் கூட வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம லியோ எப்படியாவது சமாளிச்சு ஆகணுமே, அதுக்காக என்ன சொல்லுவான்னா, எனக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, என்ன கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம வெண்பாங் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, உன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, முதல்ல இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. பட் நம்ம லியோ விடாமல் அவங்க பின்னாடியே கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேட் மியூசியமில் காட்டுறாங்க, மூணு பேர் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொன்னாலே, அதில் நம்ம ஜின்னோட கேரக்டர் ஒரு பையன் இருப்பான்னு சொன்னாலே, அவன் பேர் வந்து டேஃபே. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போ சேட் மியூசியமில் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹெய்யு உள்ளே போயிடுவாங்க. என்னடா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறான், நானும் ஆனும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், எங்கள் எல்லாருக்குமே வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் முடிஞ்சோடனே அவள் தனியாக போயிட்டா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அப்போ நம்ம ஹெய்யு கேட்பாங்க, நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்க, ஆனால் நீ வந்து உன்னோட லவ் அவகிட்ட சொல்லவே இல்லை கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம டேஃபே என்ன சொல்வானா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆள் நான் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்லாமலே விட்டுட்டேன், இப்போ என்னோட லவ் வந்து இங்கே ஒரு மெமரியாக வச்சுட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்கும்போது நம்ம ஹெய்யுக்கு வந்து இவங்களையும் சின்னையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ண அப்படின்னா தைரியமாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன்னோட லவ்வை சொல்லிடு, பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒருவேளை நீ இப்போ சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னா பின்னாடி ஒரு நாள் வந்து இப்படி சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுவ, அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம்னு நினச்சா கூட அது முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம டெஃபேவும் அதை கேட்டதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நைட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாங்கோட கேரக்டரில் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொன்னாலே, அந்த பொண்ணு ரூம்லேருந்து பரபரப்பாக ஓடி வந்து நம்ம ஹெய்யுவை தேடுவாங்க, சிஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தேடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெய்யும் வந்து என்னாச்சு எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீக்கிரமாக வாங்க, எங்கள் ரூம் பாத்ரூமில் வந்து டேப் உடஞ்சி போச்சு, ரூம் ஃபுல்லாக தண்ணியாக வருது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமில் போய் பார்ப்பாங்க, அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வந்து வாட்டர் லீக் ஆகிக்கிட்டு தான் இருக்கும், சரி இரு நான் போய் எங்கேயாவது கேட் வால் இருக்கான்னு பார்த்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஸ்டோர் ரூம்க்குள்ள போய் கேட் வால் தேடுவாங்க. ஃபஸ்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணுவாங்க, அது வந்து க்ளோஸ் ஆகாது, அதுக்கப்புறம் வேறு கேட் வால் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அடைக்கலான்னு போகிறதுக்குள்ள வேற ஒரு கை வந்து அந்த கேட் வால் அடிக்கும், யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஜின் வந்திருப்பான். ஃபஸ்ட் நம்ம ஹெய்யு வந்து அதை கற்பனைன்னு நினைப்பாங்க, ஆனால் நிஜமாலுமே ஜின் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஊரில் நீ வேலையை பார்க்காம இங்கே எதுக்குடா கிளம்பி வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹெய்யு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜின் என்ன சொல்வேன்னா, நான் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கே பாஸ் மாதிரி எங்கள் அம்மாவை வந்து கல்லால் உட்கார வச்சுட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹெய்யுக்கு அதை கேட்டோடனே பயங்கர ஹாப்பியாயிரும், ஒரு வழியாக நம்ம ஜின்னும் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட மொபைலுக்குமே அட் டைமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹெய்யு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி தானே வேலையை விட்டு நின்றுருப்பாங்க, நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பணம் எல்லாமே வந்து கம்பெனிலேயே சிக்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, அந்த கம்பெனி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனோடனே எல்லாரோட ஃபண்டையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹெய்யுக்கு வந்து அவங்க அவ்வளோ நாளாக சம்பாரித்த எல்லா பணமுமே ரிட்டர்ன் வந்துடும். நம்ம ஜின்னும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அப்படி போய் தான் ரெண்டு பேரும் கம்பெனியில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜின்னோட பணமும் அவங்க கிட்ட திருப்பி வந்துடும், ரெண்டு பேருக்குமே அமௌண்ட் கிரெடிட்டான அந்த மெசேஜ் தான் வந்திருக்கும், ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி இப்போ நம்ம பணம்லாம் நம்மக்கிட்ட திருப்பி வந்துருச்சு, ஃபியூச்சரில் நம்ம இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே புதுசாக மூணு பேர் வந்திருக்காங்களே அவங்களோட ஹெல்ப்போட நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிசிடிவி கேமரா அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு வெஹிக்கல் வரும் உள்ள, அது என்ன வெஹிக்கல்னு சொல்ல முடியல, டூ வீலரா இல்லை ஆட்டோவோ இல்லை ஜீப்பா என்னன்னு தெரியல, ஒரு வெஹிக்கல் வரும் உள்ளே வந்தோடனே இங்கே வந்து ஹெய்யு யார் அப்படின்ற மாதிரி எங்கள் ஓட்டிகிட்டு வந்தவர் கேட்பார். நான் தான் அப்படின்ற மாதிரி ஹெய்யு சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் தானே, உங்களுக்கு வந்து நிறைய பாக்ஸில் ஃப்ரூட் வந்திருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் எதுவும் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க, நான் இவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹெய்யு சொல்லுவாங்க. அப்போ சடனாக அந்த வண்டிக்குள்ளேருந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாங் வருவாங்க, நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹெய்யு அண்ட் ஜின்னுக்கு ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக ஹாப்பி ஆயிரும். நம்ம வெண்பாங் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடத்துலலாம் இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வா எங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணு, இன்னைக்கு நைட் வந்து ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஹோம் ஸ்டேல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆயிரும். நம்ம ஹெய்யு பார்த்தீங்கன்னா ஆன், அதாவது அங்கே வந்து ரெண்டு பொண்ணுங்கள் ஒரு பொண்ணு ஹெய்யுவோட கேரக்டரில் இருப்பாங்கன்னு சொன்னாலே, அந்த பொண்ணை வந்து சீக்கிரட்டாக அந்த இடத்த கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்ப்பாங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம டெஃபே இருப்பான்லே அவன் வந்து அப்படியே ரோஸ் பொக்கேயோடு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஆனுக்கு அங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அவங்களும் வந்து டெஃபேவை லவ்
பண்ணுவாங்க, பட் அவன் சொல்லலை அப்படிங்கும் போது எப்படி ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டெஃபே பார்த்தீங்கன்னா ஆனுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுவான், நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன், ஆனால் உன்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஜின் வேன்பாங்கன் ஹெய்யு மூணு பேருமே சைலண்ட் நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டெஃபே பார்த்தீங்கன்னா ஜின் வாங்கி வச்சிருந்த மாதிரியே இவனும் ஒரு நெக்லஸ் வாங்கி ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பயத்தினாலே கொடுக்காம இருந்திருப்பான். ஸோ இப்போ அந்த நெக்லஸை வச்சு பயங்கரமாக ப்ரொப்போஸ் பண்ணி நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லி செம்மையாக கேட்பான். நம்ம ஆன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அவன் கேட்ட அடுத்த செகண்டே ஓகே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹாப்பியாகும், ரொம்ப குஷியாக இருப்பாங்க. நம்ம டெஃபேவும் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை வந்து ஆனுக்கு போட்டு விடுவான், எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெய்யு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. மைக்கு கொண்டாந்து வச்சுட்டு நான் வந்து எல்லாருமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹெய்யு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த ஹோம் ஸ்டேவை வந்து நானே டேக் ஓவர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பணம் வந்திருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த ஹோம் ஸ்டேவை வந்து நம்ம ஹெய்யுவே லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமாக ஹாப்பி ஆயிரும். நம்ம ஹெய்யு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட வாழ்க்கையில் வந்து 30 வருஷத்தை வந்து நான் பணம் அப்படின்னு சொல்லி பிஸியான ஒரு லைஃப்லேயே வந்து செலவு பண்ணிட்டேன், ஆனால் எப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஹோம் ஸ்டேக்கு வந்தனோ என்னோட லைஃப்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இங்கே தான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சாதாரண ஹோம் ஸ்டே கிடையாது, இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது, அந்த மெமரிஸ் எல்லாம் நான் அழிஞ்சு போகிறதுக்கு கண்டிப்பாக விட மாட்டேன், அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நான் டெஃபே அண்ட் ரெண்டு பேருமே சேர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாதானே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸை வந்து நானே ஃபீல் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தேனா அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கிற இந்த இடத்த விட்டு நான் கண்டிப்பாக போக போகிறது கிடையாது. ஸோ இந்த ஹோம் ஸ்டே அதுக்கப்புறம் சேட் மியூசியம் இது ரெண்டுமே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே அங்கேருந்து எல்லாருக்குமே பயங்கரமாக ஹாப்பியாகும், கவலையே படாதீங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு கூட இருக்கோம், உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்தவங்களும் சொல்லுவாங்க, நம்ம வென்பாங்கன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சுது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம் கதாவது ஹெய்யோ அவங்களோட ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக லைட் ஆஃப் ஆயிருக்கும். என்னோட அது லைட்லாம் யார் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே டக்குன்னு எல்லா லைட்டுமே ஆன் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் அண்ட் வென்பாங் ரெண்டு பேருமே ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக முதல்ல காமெடியாக ஒளிஞ்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹெய்யு கேட்பாங்க. அப்போ நம்ம ஜின் இருந்துட்டு என்ன இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஹெய்யுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அப்போ தான் நம்ம வென்பாங் சொல்லுவாங்க, நம்ம சிஸ்டர் ஹெய்யு நீங்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு போன வருஷம் இந்த நாளில் தான் வேலை போச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹெய்யுக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். போன வருஷம் இன்னொரு வேலை போயிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோமோன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் கரெக்டாக அதே நாளில் பாருங்களேன் உங்களுக்கு புது வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வென்பாங் சொல்லுவாங்க. நம்ம ஹெய்யுக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டரில் ஒரு வீடியோ ரன் பண்ணுவாங்க. நம்ம வென்பாங் வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக எடுத்த வீடியோஸ் தாண்டி சின்ன சின்னதாக அப்பப்போ வந்து மெமரிஸ்க்காக வீடியோஸில் எடுத்து வச்சுருப்பாங்களே அது எல்லாத்தையுமே போட்டு காட்டுவாங்க. கரெக்டாக நம்ம ஹெய்யுக்கு வேலை போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே வந்து சந்திச்சிருந்திருப்பாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும், நிறைய மெமரிஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம வென்பாங் அண்ட் ஹெய்யு மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இவங்க நைட் மார்க்கெட்டுக்கு வந்து பழைய பொருள் எல்லாம் விற்கிறதுக்காக போனது, அதுக்கப்புறம் நிறைய சண்டை போட்டது, ஜின்னோட சண்டை போட்டது, ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வென்பாங் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் இப்போ ரீகால் பண்ணி பார்க்க பார்க்க நம்ம ஹெய்யு வென்பாங் அண்ட் ஜின் மூணு பேருக்குமே வந்து பயங்கர எமோஷனலாக இருக்கும், பயங்கரமாக ரசித்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்தவங்க வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஹெய்யுக்கு வந்து வேலை போயிருந்திருக்கும், ஜின்க்கு வந்து அவனுக்கு நிறைய லாஸ் ஆயிருந்திருக்கும், வென்பாங் வந்து வீட்டிலேருந்து ஓடி வந்திருப்பாங்க. இப்படி இருக்க இந்த மூணு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமல் இருந்திருந்தா அவங்க லைஃப் வந்து என்ன மாதிரி மாறி இருக்கும், இப்போ இருக்கிற இந்த நிலைமையில் அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல லெசன்ஸை வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளை சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போவாங்க. எது எப்படி எப்போ நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் வந்து யூகிச்சு சொல்லவே முடியாது. ஒரு வருஷ கேப்புக்குள்ளே நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா அது கரெக்டான பர்சனை வந்து நம்ம சந்திக்கணும். அந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லையுமே இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கரெக்டாக என்கரேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணி நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எண்டிங் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த எண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹெய்யு அண்ட் ஜின் சேர முடியல அப்படின்னா கூட அந்த மாதிரியே இருக்குது, இன்னும் ரெண்டு பேரை வந்து அவங்க சேர்த்து வச்சதில் அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம ஷியாலு ட்ராமா வந்து எப்போ போல் கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நாங்கள் அந்த ட்ராமா எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.